வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான ஜெயா டிவியின் ஆல்பம். நடிகர் திரு ராம்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுடைய ஃப்ளாஷ்பேக், உங்களை பற்றின தொகுப்புகளை நாங்களும் நேயர்களும் பார்த்து ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்ச்சியாக இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா சினிமாவை தாண்டி உங்களை பற்றின பர்சனலான வாழ்க்கைக்கு நாங்கள் வரப்போகிறோம். பர்சனலாக நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மைகள் எல்லாம் வெளில வரப்போகிறது. நாங்களாம் ராம்கி சாரோட ஃபேன். நான் இப்போ ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஐ லுக் மச் ஓல்டர். சொல்லுங்க மேடம், ரெண்டு பேரும் அவங்கள பத்தி. மை பிரதர் இஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் அஃபெக்ஷனேட் பிரதர். சொல்லி கூட சொல்லணும், சொல்லி கூட்ட. என்னோட லைஃப் பார்ட்னர் ஆகுவான, விச் இஸ் அன்பிலீவபிள். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கேரக்டரில் நான் எந்த விதமான மாற்றத்தையும் பார்க்கல. சார், இந்த ஸ்டில் வந்து சமீபத்தின ஃபோட்டோ இல்லையா, அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்தது? அது அதற்கான விஷயங்கள் சார், வெங்கட் பிரபு சார் வந்து பண்ணுறாங்க, டைரக்ட் பண்ணுறாங்க. ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன். ஓ, ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன். ஞானவேல்ராஜா சார், கார்த்தி வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு, ஹன்சிகா மோத்வானி ஹீரோயினாக பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க ஷூட்டிங் முதல்லேருந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக வந்து சாருக்கு வந்து ஒரு நல்ல இந்த கேரக்டர் பண்ண வேண்டிய ஒரு ஆளை தேடிட்டே இருந்திருக்காங்க. சரி, அவங்க பல ஸ்டேட்டில் தேடுவாங்களே, பெரிய கம்பெனி, பல ஸ்டேட்டில் தேடி இருந்தது. இதுக்கு நடுவில் நான் ஜிம்முக்கு போய் நல்லா நான் சார் நல்லா இருக்காரு நல்லா இருக்கவே நியூஸ் போயிருக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சார்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க உங்களுக்கு, வெங்கட் பிரபு சார்கிட்ட. ஸோ வெங்கட் பிரபு சார் ஒரு நாள் எனக்கு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டுட்டு கதை சொல்லணும் சார் கேளுங்க அப்படின்னு. சரி, எனக்கு இந்த படத்துக்குன்னு தெரியாது, வாங்க பேசுவோம் பிரபு அப்படின்னு வந்தார். சொன்னார், சொல்லிவிட்டு இப்படி இப்படி ஃபுல்லாக சொன்னார். சொன்னோடனே நான் கேட்டேன், இதில் நான் என்ன பண்ணுறீங்க, நான் அந்த ரோல் யார் பண்ணுறான்னு கேட்டேன். அந்த ரோல் தாங்க நீங்கள் பண்ணுறீங்கன்னாரு. ரொம்ப நல்ல ரோலாக இருந்துச்சு, நல்ல இது, தமிழ் தெலுங்கு பண்ணுறாங்க, அது நல்ல ஒரு பிவோட்டல் ரோல், இம்பார்ட்டன்ட் ரோலு. சரி, ஆக்சுவலி சார் வந்து தான் படம் ஆரம்பிச்சு, ஆனால் அதுதான் முதல்ல உங்களுக்கு கமிட்டியான படம் இல்லையா? அப்புறம் தான் மாசாணி ரிலீஸ் ஆச்சுன்றது. அது அதுக்கு முன்னாடி இப்போ ரிலீஸ் ஆனதுனால இப்போ அந்த படம் வந்துருச்சு எனக்கு. மாசாணி பிரியாணி தான் ஆரம்பிச்சு, நாங்கள் கண்டினியூஸாக ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் சார் வந்தாங்க. ஓ சரி. ஸோ வெங்கட் பிரபுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம் இந்த இது மூலமாக. நான் என்னை வந்து ரீபி ரீஎன்ட்ரின்னு கொண்டு வந்த டைரக்டர் அவர், என்னுடைய சரவணன் சார் வந்து கொண்டு வந்த ப்ரொடியூசர். ஐ மீன் இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த பக்கம் இருக்கே, இந்த பக்கம் அமைஞ்சிருந்தேங்க, கொண்டு வந்து வச்சாங்க. நான் வந்து இவருங்க, ஐ மீன் நான் சில விஷயங்களை வந்து இன்ட்யூட்டிவாகவும் இதாகவும் பார்க்குறேன். நான் நிறையா இவர் பக்தன், யார் வெங்கடாஜலபதி தான் பக்தன். ஓ ஆமாம், அவனு அங்கே தான் போய் மிரக்கல் காடாச்சு. ஆமாம், ஸோ அதான் வெங்கட் வந்துட்டார் நான் நினச்சிட்டேன். எனக்கு ரீஎன்ட்ரி அதான் வெங்கட்னு. அவர் தான் இந்த அதிசயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அல்லது வந்து சம்மந்தமே இல்லை, லிங்க் இல்லை, லிங்க் இல்லாமல் நான் எதில் வரணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மாதிரி லிங்க் கொடுத்து அவருக்கு நம்மளை பிடிக்கணும் இல்லை, அவருடைய கேரக்டர் இதை தான் வச்சிருக்காரு படத்தில், அதில் இவன் தான் கரெக்டாக சொல்லிட்டா நான் உள்ள. இல்லை, ஒரு கால் மாசாணி ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகி அப்புறம் உங்களை நினைவுபடுத்தி அப்புறம் அந்த கதாபாத்திரத்தில் புகுத்துறதுங்கிறது வேற விஷயம். வேற விஷயம், ஆனால் இவர் முன்கூட்டியே உங்களை வந்து நினைச்சு அதுக்காக வந்து பேசினதுங்கிறது நல்ல டைம், அது நல்ல காலம், நல்ல ஒரு இது. பெரிய கம்பெனி, தமிழ் தெலுங்கு வச்ச மேசிவ் பட்ஜெட் ஃபிலிமு, அதில் ஒரு பெருசாக எனக்கு வர்றதுக்கு வந்து வெங்கட் பிரபுக்கு தான் நான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா டேரக்டர் அவர் தான் அதை என்னை வந்து திருப்பி கூட்டு வந்தாருன்னு தான் சொல்லுவாங்க. சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்க அந்த கதாபாத்திரம், கேரக்டர் மட்டும். பட் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிவோட்டல் ரோல் கொடுத்துருக்காரு, ரொம்ப ஃபைட் எல்லாம் வச்சுருக்காரு எனக்கு. சரி, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இப்போ இவ்வளோ அக்யூலேட் சொன்னீங்க மிஸ்டர் வெங்கட் பிரபுக்கு, அவரே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு, பிரியாணியை பற்றியும் பேசுகிறதுக்கு. ஸோ நண்பராக உங்களை பற்றின சில தகவல்களை அவர் மூலமாக கேட்க போகிறோம், அவரை வரவேற்கலாம். ஓகே, வெங்கட், வெல்கம் டு ஆல்பம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க் யூ, குட் டு பீ ஹியர். சொல்லுங்க வெங்கட், உங்களுடைய படம் பிரியாணி ஒரு இடைப்பட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் தன் திரைப்பயணத்தை தொடர்றார் இல்லையா,
ஆமா அது எப்படி உங்களுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ராம்கி சூட் ஆவார்னு நினைச்சு அவர் போய் அப்ரோச் பண்ணீங்க because he was away from media இல்லையா ஆமா அது நாங்கலாம் ராம்கி சாரோட ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் அது வந்து நாங்க என்ன விட வந்து பிரேம்ஜி வந்து ரொம்ப பெரிய தீவிர ஃபேன் ஏன்னா சின்ன வயசுல வந்து அவர் மாதிரியே தான் ட்ரெஸ் பண்ணுவோம் அந்த டிஷர்ட் உள்ள போட்டு ஷர்ட் ஓபன் பண்ணி விட்டு அவர் மாதிரியே லாங் ஹேர் அந்த அந்த ஸ்டைலா இன்னும் அப்படியே இருக்கு அதை பார்த்தா தான் புறாமையா இருக்கு எங்களுக்கு எல்லாம் இன்னும் அப்படியே இருக்காங்க சார் நான் ராம்கி சாரோட ஸ்டில்ஸ் லேட்டஸ்டா ஒன்று ஒன்று பா ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருந்தது படத்துல ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் அந்த கேரக்டர் நான் ரிவீல் பண்ண முடியாது இந்த சமயத்துல பட் இருந்தாலும் வந்து ஒரு ஏன்னா எல்லாருமே கேட்கறது ராம்கி சார் என்ன பண்றாருன்னு தான் கேக்குறாங்க இல்ல நாங்களும் அதான் கேட்டோம் எல்லாருமே அதான் பண்றீங்க வந்து ஹைதராபாத்ல ஷூட் பண்ணிட்டு இருந்த போது கூட அஜித் சாரும் ஃபர்ஸ்ட் அதான் கேட்டாங்க அங்க வந்து அஜித் சார் ஷூட் பண்றதா பக்கத்துல நாங்க ராம்கி சார் என்ன பண்றாரு இந்த படத்துல அப்படின்னாரு சார் பெரிய கார் எனக்கு தெரியும் அவரு தானே வில்லன் அப்படின்னாரு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சார் நீங்கள் வந்து நீங்கள் பாருங்க படம் நான் ஷூட்டிங்கில் பார்த்து பேசுகிறேன் மெதுவாகிறேன் என்ன என்ன சார் ரோல் நீங்கள் டேரக்டர்கிட்ட கேட்டிருக்கீங்களா அவன் தெரியாது அவனுக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் அஜித்தை எனக்கு என்ன மேட்டர் சார் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் எனக்கு அது அதுதான் தேவைப்பட்டது பிரியாணிக்கு வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் எங்களுக்கு வந்து தேவைப்பட்டது தேவைப்படும் போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ராம்கி சார் வந்து மைண்ட்க்கு வந்தாங்க ஸோ ராம்கி சார் கிட்ட போயிட்டு எனக்கு ஒத்துப்பாங்களா இப்போ திரும்ப நடிக்க வந்துட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் எனக்கு அப்போ தெரியாது அவங்க திரும்ப பிகாஸ் யூஸ் இன் அவரோட பிரேக்கில் இருந்தாங்க ஸோ அந்த சமயம் வந்து பேசி திடீர்னு வந்து நான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்க முடியல பார்த்து சொல்ல முடியல அப்புறம் வந்து அசோசியேட்ஸ்லாம் வந்து பேசி கதை இல்லை லைன் மட்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் தான் பார்த்து பேசினேன் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு ஆஃப்டர் அ லாங் கேப் வந்து ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அதே ஒரு ஒரு ஹவு த வே ஹி என்கரேஜஸ் த வே ஹி டஸ் திங்ஸ் அண்ட் ஆல் லைக் எங்களுக்கெலாம் வந்து ரொம்ப இன்னும் இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து கற்றுக்கணும் ஏன்னோ ஹி மேக்ஸ் இட் ஸோ ஈஸி ஃபார் யூ யூனோ அது அந்த அந்த டெடிக்கேஷனாக இருக்கட்டும் எவ்ரி திங் அந்த அந்த இன்வால்மெண்ட்டு அந்த எல்லாமே வந்து ஹி மேக்ஸ் இட் எனக்கு பயம் ரொம்ப பயம் அவர்கிட்ட போய் நான் எப்படி சீன் சொல்லித்தரது எப்படி சீன் சொல்லணுமா எப்படி அதெல்லாம் தெரியாது அதனால் நான் பெருசாக ஒன்றும் சொல்கிறதே இல்லை சார் இதுதான் சார் அப்படின்னா நான் பிகாஸ் இஸ் டன் எவ்ரி திங் யூனோ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து இந்த இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஒரு சீக்ரெட்டிவான ஒரு ஒரு விஷயம் வந்து அது அண்டர்லேயிங்கில் இருக்கணும் இந்த கேரக்டருக்கு ஸோ உங்களுக்கு வந்து சப்கான்ஷியஸாக நீங்கள் படம் பார்க்கும் போது இந்த கேரக்டர் மேலே உங்களுக்கு வந்து நிறைய ஒரு கான்சன்ட்ரேஷன் போகணும் அதுக்கு வந்து இப்போ வந்து வேறு யாரை போட்டிருந்தாலும் வந்து அது வந்து இப்போ ஒரு யூஸ்வலாக இப்போ சத்யராஜ் சார் பண்ணிகிட்ருக்காரு பிரகாஷ் சார் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க பிரபு சார் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இவன் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் யூனோ தேவ் தேவ் பிரபு சார் கார்த்திக் சார் யூனோ தேவ் தேவ் தே ஆல் ஸ்டார்டட் டூயிங் எனக்கு அது வந்து ரிப்பீட்டாக அவங்க போட்டால் வந்து அது நார்மலாக இருக்குமா எனக்கு வந்து ரொம்ப நாள் பார்க்கல ஏன்னா பிகாஸ் இஸ் காட் அ சூப்பர் ஃபேன் ஃபாலோயிங் இப்போ ட்விட்டர் ஃபேஸ்புக்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட ஒரு ஃபோட்டோ போட்டாலே அவ்வளோ ரீட்வீட்ஸ் ஆகும் ஏன்னா எவ்ரிபடியில் இன்னும் அப்படியே இருக்காரு பிரேம்ஜியும் இவரும் எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க அதில் வந்து கீழே கமெண்ட் வந்து பிரேம்ஜி லுக்ஸ் ஓல்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நல்ல இருக்கு பிரேம்ஜி லுக்ஸ் ஓல்டர் அப்படின்னு சொல்லி பசங்க போட்டிருக்காங்க ஸோ அந்த லெவலுக்கு வந்து தேர் லைக் யூனோ அந்த அந்த ஒரு இஸ் ஸ்டில் நான் இப்போ பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ஐ ஐ லுக் மச் ஓல்டர் எனக்கு அதுதான் ரொம்ப அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ராம் நீங்க இப்பயும் அந்த விக் எடுக்கலன்னு நினைச்சுக்கோங்களே ரொம்ப ஓவரா இருக்கு இது நாங்களே ரொம்ப சார் ஃபர்ஸ்ட் கேட்கறதுதான் சார் அந்த முடி எப்படி சார் இருக்கு அது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா சார் இல்லை அது இருக்கு காடல் புண்ணியத்தில் இருக்கு அப்படின்றாங்க அமேசிங் யூனோ பட் அமேசிங் பர்சனாலிட்டி ஐ எம் ஸோ ஹாப்பி தட் என் படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு வந்து வெரி வெரி ஆனர்ட் இல்லை நான் வந்து ஐம் சாரி நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல நான் தான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா நான் ரொம்ப வெங்கடாஜலபதி பக்தருங்க அவர் பார்த்து வெங்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய படத்தில் எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல ரோல் வந்து அவர் வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து கொடுக்குறாருன்னா விளையாட்டு கிடையாது காட்ஸ் அண்ட் மேன் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு அது இவர் மூலமா வந்தது எனக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்
ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு ஹிம் ஆல்வேஸ். ஐயோ சார், திருப்பி கொண்டு வந்தாருன்றது பெருமை இவருக்கு தான். திருப்பிலாம் கொண்டு வரல, அதெல்லாம் வந்து போய் அதெல்லாம் வந்திருக்க மாட்டேன். நான் இன்னும் மறுபடியும் யோசிச்சு இன்னும் ரெண்டு வருஷம் பார்த்துட்டு எந்த படத்தை அடிக்கலாம் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருப்பேன், வந்திருக்க மாட்டேன். கரெக்ட் டைம்ல எல்லாமே அமைஞ்சிருக்கு, அமையும் அது அந்த காலகட்டத்தில். அது மூலமா வந்தது அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க சொல்லணும். நான் கண்டிப்பா அதுல அவ்வளவு ஒரு பிரீஸ் மாதிரிங்க அது. ஷூட்டிங் போனாலும் எனக்கு ஷூட்டிங் நடிக்கிற மாதிரியே இருக்காது, ஏன்னா அவ்வளோ யதார்த்தங்கள். இவ்வளோ பெரிய படம் பண்ணுறாங்க, இவ்வளோ மேசிவ் பட்ஜெட் ஃபிலிமு, தமிழ் தெலுங்கு. ஒரு நாள் நான் இறஞ்சி பேசி கடையில் இந்த 5 ரூபாய்க்கு பண்ணுறோன்னு ரொம்ப அழுட்டுவானுங்க நம்ம ஊரில். உயி மாதம் ஒன்று பேக்ரவுண்டு பானுங்க, ஒரு நாள் அதுந்து நான் பார்க்கலிங்க இது வரைக்கும். அவ்வளோ இது இருக்கும் ஸ்ட்ரெஸ் லெவல் எனக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா அங்கே இருக்க ஆயிரக்கணக்கான ஆர்டிஸ்ட்டு கூட்டம், ஒவ்வொரு சீனும் கிராண்டாக எடுக்கிறாரு. அவ்வளோ விட்டு நான் அதுந்து பிரச்சனை, ஒரு சவுண்டு, ஒரு இரிட்டேஷன், மூஞ்சி சுருக்கி நான் பார்க்கவே இல்லைங்க. எல்லார்ட்டையுமே அதே தன்மை. இட் ரன்ஸ் இன் த ஃபேமிலின்னு நினைக்கிறேன். அப்பாவும் டவுன் டு எர்த் பர்சன் இல்லையா? அது ஃபேமிலியில அந்த சினிமா தனம்ங்கிற சூழலே இல்லை, கிடையாது இல்லை குடும்பத்தில். ஆனா பிறந்த வளர்ந்ததுல சினிமால தான் இருக்கும். ஆமா, இருந்துதான் இருக்கீங்க. ஆனா அந்த சினிமா தனம்ங்கிற ஃபேக்டரி வரல. கார்த்தி என்ன சொன்னார் வெங்கட் அவர் ப்ரேம்ஜி எல்லாம் செம்ம ஹாப்பி கார்த்தி எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பார்க்கணும் எப்படி இருக்கார் இப்போ அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து விஆல் ஹேட் திஸ் ஷூட்டிங் மூலம் அப்படி மறந்து எப்படி சார் அப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு அத்தனை பேருமே அதான் கேட்டிருந்தாங்க. இல்லை அவர் சொல்லிட்டே இருந்த காயக்கல்பத்தை ப்ராபப்ளி ஷோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை இஸ் வெரி ஹாப்பி, யூனோ இஸ் ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் டச் வுட். அல்டிமேட்லி என்ன தெரியுமா, நல்ல மனசு பிரதிபலிக்கும். ஒருத்தங்க அழியணும்னு ஆசைப்பட்டாலே நம்ம லுக்ல தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். என்கரேஜஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். டீசரில் கூட வந்து நிறைய சர்ப்ரைஸாக நான் இவருக்குன்னு சொல்லி தனியாக வந்து வி ஹேட் டு டூ அனதர் இட்ஸ் அ கம்பேக், நாட் அ கம்பேக், ஆனால் வந்து யூனோ இட்ஸ் அ ஒரு திரும்ப ராம்கி சாரை வந்து யூனோ ஒரு ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு விஷயம் வந்து வி ஹேவ் டு லான்ச் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தது. வி ஹேட் டு இமீடியட்லி ரிலீஸ் அ டீசர் பிகாஸ் இட் வாஸ் கார்த்திக்ஸ் பர்த்டே. டீசர் ரிலீஸ் பண்ணோம்னு சொல்லி தென் அஜஸ்ட் அதில் வந்து வெறும் கார்த்தியோட கேரக்டர் என்ன இந்த படத்தில் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீசர் ஒன்று மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். நான் எனக்கே ரொம்ப வருத்தம், ஐயோ ராம்கி சாரை நம்ம வந்து இதில் ஒழுங்காக நம்ம காட்டலை அப்படின்னு சொல்லி, டீசரில் வந்து நம்ம இது பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அவருக்குன்னு சொல்லி நாங்கள் தனியாக ஒரு வி ஆர் டூயிங் அ லாட் ஆஃப் திங் டிஃபா வந்து ஒரு சர்ப்ரைஸ். டீசருக்கு 5 லாக்ஸ் 5 லட்சம் பேர் பார்த்துருக்கேன். 5 லட்சம் பேர் அதில் ஆல்ரெடி பிரியாணி டீசரை. ஓகே, அவ்வளோ தூரம் 3 டேஸில் 5 லாக்ஸ் நீங்கள் யூடியூப்ல விட்டு யூடியூப்ல மட்டும் ரிலீஸ் பண்ணோம். ஓ சரி, ரொம்ப நல்லா இருக்காது. உங்களுக்கு ராம்கி இது புதுசாக இருக்கும் இல்லையா, இந்த ஜெனரேஷனுடைய இயக்குனர் வெங்கட். ஆமாம் ஆமாம், அவர் ஃபேஸ்புக்கும் பார், ட்விட்டரும் பார், யூடியூப்பில் விடுவார். இப்போ உங்களுடைய நீங்கள் ஒர்க் பண்ண இயக்குநர்கள் கிட்டேருந்து இது ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றம். ட்ரெயினில் என்ன திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் லேட்டு இந்த ஃப்ளாஷ் டான்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட்டில் என்னென்ன இருக்குதோ நாட்டில் உலகத்தில் அதெல்லாம் நடக்குது எங்கள் படத்தில் பிரியாணியில். அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் கோயின் பி அனதர் ஃபெதர் இன் ஹிஸ் கேப். 100% அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நல்லா வந்துருக்கு. ரொம்ப சம் நல்ல டீம், யூனோ ஆர்டிஸ்ட் எல்லாமே அதில். ராம்கி சார் வந்து இப்பிளேஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கேரக்டர் இந்த ஃபிலிம். அவங்களும் நாசர் சார் கூட நிறைய சீன்ஸ் இருக்குது. அவங்க பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பல வருஷமாக எவ்வளோ படங்கள் அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிறது எங்களுக்கு அவங்க வாடா போடான்னு பேசிக்கிறதே புதுசாக இருக்கும். சார் எவ்வளோ ஜாலியாக வாடா போடான்னு பேசிட்டு எப்படி இருக்காங்க இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ராம்கி சார் நாசர் சார், ஆனால் அவங்களுக்கு நாசர் ராம்கி படத்துக்காக தான். அதுக்கு முன்னாடி நீங்க நேர்ல பார்த்து பேசி பழகல?
நான் பார்த்திருக்கேன் பார்த்திருக்கேன் இன்டராக்ஷன் ரொம்ப இன்டராக்ஷன் கம்மியா இருக்கு அவங்க நடிச்சிட்டு இருந்த சமயம் நான் ரொம்ப யூனோ ஃபாரின்ல இருந்தேன் லண்டன்ல இருந்தேன் ஐ வாஸ் வர்க்கிங் ஐ மீன் படிச்சிட்டு இருந்தேன் அந்த சமயம் தான் உங்களையும் பார்த்தேன் ஐ திங்க் அந்த எனக்கு அடிக்கடி நான் நினைச்சு ஆச்சரியப்படுவேன் வெங்கட் எப்படி இயக்கி இவ்வளவு பெரிய துறையில வந்து சந்தேகம் நிறைய பேருக்கு இல்ல இது அவர் எப்படி டைரக்ட் பண்றான் இல்ல இல்ல இது திருமையின் அடிப்படையில் இல்ல 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 திருமையின் அடிப்படையில் இல்ல ஹி வாஸ் such a shy person I'm still a shy person நிஜமா நான் ரொம்ப வெக்கப்படுவேன் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக்கிங் தி ரைட் கார்டு அட் தி ரைட் டைம் எஸ் இல்லையா பிரியாணி பண்றது வித் வெங்கட் பிரபு கார்த்தி பெரிய பேனர்ல பண்றது ஆமா இல்ல ரெண்டு பேருக்குமே வின் வின் சிச்சுவேஷன் தான் அது அவரு அவர் சைடுல அவர் பாக்குறாரு எங்க சைடுல போல எப்படி ஃபோன் பண்ணா வருவாங்க அது ஒண்ணும் மேட்டரே கிடையாது நீங்க வரதும் வந்து எங்களுக்கு அது எங்களுக்கு இவர் இருக்குறது தான் எங்களுக்கு வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் பிளஸ் எங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் படம் பார்க்கும்போது வந்து திரும்ப ராம்கி சாரை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து எல்லாருக்குமே வந்து இல் வி லுக் வெரி ஃப்ரெஷ் ஆஃப்டர் சச் அ லாங் டைம் ஆஃப்டர் த பிரேக் அண்ட் எவ்ரி திங் நான் அவர் வந்து திரும்ப ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப பேசுந்தார் எல்லாரும் சொல்லியிருக்காங்க தியேட்டரில் பயங்கர அதிரடியாக கலாட்டம் ஆமாம் பயங்கர ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருந்துச்சு பயங்கர கிளாப்ஸு அவங்க ரீஎன்ட்ரிக்கு செந்தூருப்பு சாங் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குள்ளே வந்துச்சு சார் இன்டர்நெட்டில் பசங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் உங்கள் இதில் நீங்களும் ஏதாவது பழைய சாங் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்லாம் அது இல்லை இல்லை அதெல்லாம் யூஸ் கிடையாது இது வேறு ஜானர் அது வேறு ஜானர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து செம்மையா இருக்கு நிச்சயமா வெங்கட் நிச்சயமா அதனால வந்து வெரி வெரி கார்த்தி பத்தி சொல்லுங்க நம்ம இதுல ஷூட்டிங் எக்ஸலன்ட் பர்சன் டவுன் டு எர்த் அது நான் ஒரு நாள் கூட அவர் நிறைய இதெல்லாம் பண்ணுவோம் கால் மேலே கால் போட்டு கூட பார்க்கலீங்க நம்ம ஷூட்டிங்கில் அப்படி நாலு இல்லைனா அப்படி உட்காந்துருப்போம்ல தனியாக உட்காந்தா கூட அது என்ன சிரத்தையாக இருக்குது இந்த பிள்ளை எல்லாம் புத்தியில் பயங்கர கெட்டிக்காரங்க எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஜெல் ஆகிடுச்சு அதே மாதிரி என்ன ஓய் அப்படிலாம் காமெடி பண்ணிட்டு கார்த்தி நல்லா இவங்களோட சேர்ந்து அவரும் காமெடி ஆகிட்டாரு ஃபுல்லாக ஜாலியாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டு ஒரு இது இருக்காது தங்கு தடையெல்லாம் அமைதியாக போகும் சந்தோஷமாக இருக்கும் காலைல ஷூட்டிங் பிரியாணி ஷூட்டிங்னா எனக்கு ஹாப்பியாகிடும் ஏன்னா லைஃபாக இருக்கும் எல்லாமே பரவரான் இருக்கும் பெரிய செட்டப்பு எல்லாமே கிராண்டு இந்த பக்கம் ஒரு ஜிம்மி போயிட்டுருக்கோம் அந்த பக்கம் ஒரு ஹை இது போகுது ஸ்டெடிக்காக இந்த பக்கம் ஒரு டூசி ஓடும் அந்த மாதிரி ஷூட்டிங்கை கிராண்டாக பண்ணியிருக்காங்க எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஹாப்பி எனக்கு அந்த படம் பண்ணதில் ஓகே மிஸ்டர் வெங்கட் ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ரொம்ப அழகாக மிஸ்டர் ராம்கி பற்றி பேசியிருக்கீங்க சீரியஸாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி வந்து ராம்கி சாரை பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் அந்த அவர் கூட ஆக்சுவலி வந்து திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு அந்த கேப்க்கு அப்புறம் வந்து என் கூட ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வெரி வெரி ஹாப்பி அதுவும் இந்த ஆல்பம் நிகழ்ச்சியில் வந்து சாரோட சேர்ந்து ஏன்னா அவருடைய டைரக்டர்ஸ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸில் வந்து அவர் வந்து நானும் வந்திருக்கேன் நினைக்கும் போதே வந்து எனக்கு ரொம்ப ஐம் வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஃப் திஸ் திங் யூனோ ஐம் ஐம் சீரியஸ்லி வெரி ஹாப்பி இந்த பிரியாணிக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து எனக்கு கரெக்டாக சார் அமைஞ்சாங்க ஸோ யூனோ அவங்க பல டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க அன்றைக்கி கூட சாரை பார்க்க அபவான சார் வந்து செட்டுக்கு வந்திருந்தாங்க அவரை பார்க்குறதுக்கே அவ்வளோ அவரை பார்த்ததே கிடையாது வெளியில் யூனோ இஸ் வெரி வெரி பின்னாடி தான் பிஹைண்ட் த சீன்ஸு அவர் அவரோட பிக்சர் கூட வெளில வராது அவரோட ஃபோட்டோ அவங்க அவர் இப்போ நடந்திருந்தாருன்னா இவர் வந்து அவன சார்னு யாருக்குமே தெரியாது அன்னைக்கு வந்து பார்த்து அவர் வந்து தே லைக் தே படிஸ் அவங்க வந்து இன்னும் அவங்க அவ்வளோ படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு அவருக்கு தான் எப்படி இருக்குன்னு தெரியல என் கூட ஒர்க் பண்ணுறது நான் சொல்லுவேன் கிரேட் இதுங்க ஃபீலிங்க அவ்வளோ சிம்பிளாக அரட்டிக்காமல் ஒர்க் பண்ணுறது நமக்கு தெரியும் நான் இந்த ஒன்றனா படத்தில் இதுக்கு அவ்வளோ ஆடுவேன் சவுண்டை விடுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் இவ்வளோ பெரிய படத்தில் இவர் சைலண்டாக இப்படி பண்ணுறேன் எனக்கு ஆச்சரியம் சொன்னால தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஜெயா டிவி ஃபார் காலிங் மீ ஃபார் ஆல்பம் ராம்கி சாரோட ஸ்பெஷலுக்கு வந்து நான் வந்தது ரொம்ப 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 சந்தோஷம் சார் பிளஷர் இஸ் மைன் பிளஷர் இஸ் மைன் தேங்க்யூ வெரி மச் Thank you.
மிஸ்டர் ராம்கி, இந்த ஃபோட்டோ நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ. எஸ், மாலே பார்த்தோம். அம்மா அப்பா மூன்று அக்காக்கள் அண்ட் மூன்று அண்ணா அண்ணா இல்லையா, ரெண்டு அண்ணா. எஸ், இந்த நடுவில் உட்காந்துருக்கு தான் நான். அது தெரியுமே, ஒரு ரேஞ்சில் திமிராக கால் மேலே கால் போட்டு. ரொம்ப க்யூட்டான ஃபோட்டோ இது, நல்லா இருக்கு. அதை கட் பண்ணால் இது லேட்டஸ்ட் ஃபோட்டோ இல்லையா? எஸ், உங்களுடைய அக்கா. அது என்னுடைய அக்கா, மூத்தவங்க. மூத்தவங்க. இது அவங்க பொண்ணு உமா பிரியான்னு நீஸ். ஓ சரி. அக்கா பொண்ணு. அக்கா பேரு டாக்டர் மீனாட்சி. அவங்க டாக்டர் மீனாட்சி. என்ன டாக்டர் அவங்க? அவங்க வந்து கைனகாலஜிஸ்ட், பட் ஷீ இஸ் இன்டு ஸ்பிரிச்சுவல் ரூட் நவ். இஸ் எ கிராண்ட் மாஸ்டர் இன் ரேக்கி. அப்படியே? ஆமாம், அமெரிக்காலாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இது எங்கள் அங்கிள் மிஸ்டர் சி ஆர் ராமலிங்கம், என்ஜினியர் அவர். ஓ சரி. ஆமாம், எல்லாம் எங்கள் ஃபேமிலி. ஸோ உங்களுடைய மூத்த அக்கா டாக்டர் அம்மா இங்கே வந்திருக்காங்க உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ இவங்க மட்டும் இல்லை, உங்களுடைய இளைய சகோதரியும் இங்கே வந்திருக்காங்க உங்களை பற்றி பேசுகிறதுக்கு. முக்கியமானவங்க நடிகை மிஸ்ஸஸ் ராம்கி அவங்க வந்திருக்காங்க, நடிகை நிரூஷா அவங்க வந்திருக்காங்க. உங்களை பற்றி நிறைய பேச போகிறோம். ஓகே, எல்லா விஷயத்தையும் நாங்கள் கறக்க போகிறோம். ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ முதல் செக்மெண்ட்டாக உங்கள் சிஸ்டர்ஸை பார்க்கலாமா? உங்கள் சகோதரிகளை சந்திக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் லதா. வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. மிஸ்டர் ராம்கியுடைய மூத்த சகோதரி, நீங்கள் இளைய சகோதரி. சொல்லுங்கள் மேடம், ரெண்டு பேரும் அவங்கள பற்றி அவிழ்த்து விடுங்க எல்லா உண்மைகளையும். நான் சொல்றேன்னா, நீங்க வந்து டாக்டர் பை ப்ரொஃபஷன் இல்லையா? கைனகாலஜிஸ்டா இருந்துட்டு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் உங்களை பத்தி கேள்விப்பட்டது வந்து, நீங்க ஒரு மாஸ்டர்ஸ் இன் ரேக்கி. ஆமா ஆமா. அவன் பூமியில பிறந்ததுல இருந்து வளர்த்தேன் நான். ஏன்னா அப்போ அவர் எங்க வீட்டில் ஆறாவது பையன், அதனால அப்படி ஒன்று அம்மாவுக்கு வந்து பிஸியா இருப்பாங்க. ஆனா 10 நாள்லேருந்து நான் தான் தூக்கி வளர்த்துருக்கேன். அதே முடியோட இன்னும் இருக்காரு. சரி, அது என்ன காயக்கல்பம் அவர் சாப்பிட்றாரு முடிக்க சொன்னா? கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் நிரோஷா நல்லா பார்த்து பார்த்து அந்த டாக்டர் இது அது அப்படி சூப்பராக கவனிச்சுக்கிறான். அது அருமையாக கவனிச்சுப்பா. ஒரு வெரி குட் ஹவுஸ் ஒய்ஃப். நான் அதில் இன்ட்ரெஸ்ட்ல இவங்க தான் கூட்டு போய் டாக்டர்கிட்ட இது பண்ணி. அப்படியா? நல்லா இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் விட்டுரு அப்படின்னு கூட்டிட்டு போங்க. மேடம் லதா, நீங்கள் சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஆக்சுவலி பேசிக்கலி ஐம் நியூட்ரிஷனிஸ்ட். நான் நியூட்ரிஷன் பண்ணிருக்கேன். ஓ, எம்எஸ்சி நியூட்ரிஷன். ஓ சார். But I'm having a construction company. Oh, and I'm a proprietor for that. SSM builder. Oh, sorry. We are small level individual houses cutty, semi-independent, independent houses cutty. We are selling it. We have a project now in Chennai. Oh, sorry. And we are going to start in Coimbatore as well as in Madurai. Oh, good. Both of them. And about my brother. So, brother, he's like a person. My brother is very, very nice and affectionate brother. இந்த ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின் திருக்குறள் ஒன்று இருக்கு. லைக் இட் ரியலி அப்ளிகபிள் டு மை பிரதர். ஏன்னா இவன் வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஃபேமஸ் இன் ஆர் டவுன் ஆஸ் வெல் அஸ் என்ன. எங்கள் அப்பா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பிகாஸ் இ வாஸ் அ சிஐடி போலீஸ் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹி ஹஸ் டன் லாட்ஸ். இந்த பிரசிடெண்டாக இருந்தார். நிறைய விஷயங்கள் கிராமங்களுக்கு இதுக்கு இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. ஆல்ரெடி கொஞ்சம் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய இந்த ஃபேமிலியாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் மீறி
ஒரு தமிழ்நாடு தமிழ் பேச தெரிஞ்ச எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனது எங்க அண்ணா தான். உலக அளவில் இருக்கிற தமிழர்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்தவர். எவ்ரிவேர் எனிவேர் நாங்க போனா ராம்கி அப்படின ஒரு அந்த ஒரு பேரை எங்க வீட்டுக்கு கொடுத்தது அவங்க. ஏனா அப்பாவோட பேர் இருந்தது போக எங்க அண்ணா வந்ததுக்கு அப்புறம் ராம்கியோட அப்பா அப்படின அந்த மாறிச்சு. ராம்கியோட அண்ணான்னு மாறிச்சு. ராம்கியோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. அதுக்கு அப்புறம் ராம்கியோட சிஸ்டர் அப்படின்னு மாறிச்சு. ஸோ அந்த ஒரு பெருமை வந்து எங்கள் அண்ணா எங்களுக்கு கொடுத்த பெருமை. சரி உங்களுக்குள்ள எப்படி சண்டைகள்லாம் வருமா? எப்படி சின்ன வயசுல வந்து வரும். சும்மா ஏடு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் ஏதாவது ஏன்னா அம்மா சராசரியான வீட்டு சண்டைகள் அதெல்லாம் இருக்கும். பட் அப்பா அப்போ கூட ஏதாவது சின்ன வயசுலயே கூட கொஞ்சம் இன்டெலிஜென்ட் அண்ணா எப்பயுமே அதில் வந்து நான் அதை சொல்லி கொடுக்குறேன் வா இது சொல்லி கொடுக்குறேன் வா அப்படின்னு அதில் க்வெஸ்சன் கேட்குறது அதெல்லாம் வந்து ஹி டஸ் எப்பயுமே அதில் ரொம்ப பெரிய சண்டைகள்லாம் எனக்கும் வராது. நான் கடைசிங்கிறதுனால அக்கா கிட்ட மட்டும்தான் ரொம்ப திட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பேசி. மிஸ்டர் ராம்கி நீங்கள் சொல்லணுமே உங்கள் இவ்வளோ பேசியிருக்காங்க உங்களை பற்றி ஒரு ரெண்டு ரெண்டு வரிகள் உங்கள் சகோதரிகள். அக்கா தான் வளர்த்தாங்க அவங்க தான் நாங்கள் ஃபேமிலியே மெட்ராஸ்க்கே வர முடிஞ்சது. நாங்கள் எல்லோரும் நான் வந்தது இவங்க வந்தது எல்லாம் அக்காவோட இதில் சாஞ்சிட்டு அப்புறம் அத்தா பார்த்தீங்களா அவர் தான் அவர் எல்லாம் சப்போர்ட் எங்களுக்கு. அதாவது நாங்கள் எல்லாம் மதுரை பேஸ் சாத்தூர் அந்த இவங்க தான் அங்கேருந்து இவங்க அக்கா இருந்ததுனால நாங்கள் எல்லோரும் வர முடியுது. வெரி சப்போர்ட்டிவ் அக்கா எல்லா விஷயத்தில் அம்மா மாதிரியே எனக்கு. அம்மா அப்பா இப்போ இல்லை எங்களுக்கு. பட் அது இல்லாததை எங்கள் அக்கா தான் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஒன்றுக்கு அழுவாங்க. நாங்கள் ஏதாவது திட்டுறதும் அவர் அத்தான் எங்கள் அத்தான். ஆமாம் அவர் வந்து நான் இந்த பக்கம் போனேன் பேண்ட்டு துவச்சி போட்டுருவார் என் பேண்ட் ஷர்ட்டில் அந்த அளவுக்கு ரொம்ப வெரி ஃப்ரெண்ட்லி. ஸ்டில் அதே மாதிரி தான் கழட்டி போடக்கூடாது பேண்ட்டை நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாரும் எல்லாரும் செய்யறாங்கங்கறத விட நமக்கு தேவைப்பட்ட நேரத்துல தேவையானதை செய்யறதுங்கிறது ஒரு ட்ரூ. மை பிரதர் இஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் அஃபெக்ஷனேட் பிரதர். ரொம்ப சந்தோஷம் லதா, ரொம்ப சந்தோஷம் மேடம் நீங்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு. தேங்க்யூ சோ மச். இத்தனை மணி நேரமாக மிஸ்டர் ராம்கி அவங்களுடைய மூத்த சகோதரி அவங்களுடைய இளைய சகோதரி ரொம்ப அழகாகவே நமக்கு தெரியாத சில விஷயங்களை மிஸ்டர் ராம்கி பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னாங்க. முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் நிகழ்ச்சிக்கு. இதுவரை நீங்க வந்து பீம் பண்ணாத ஒரு செக்டர் எங்களுடைய இந்த ஜெயா டிவியின் ஆல்பம் மூலமாக நாங்க தான் முதல்ல இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. நீங்க முதல் முறையாக மேடம் உங்களுடைய வைஃப் நிரோஷாவோட நீங்க இன்டர்வியூ கொடுக்க போறீங்க. ஸோ இந்த ஆல்பத்துக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். நாங்க தான் முதல்ல இதை பீம் பண்றோம். ஸோ உங்களுடைய ஃபிலிம் கரியர்லேயே முதன் முறையாக நீங்க ரெண்டு பேருமே வந்து இப்ப பிரத்யேகமாக நிகழ்ச்சியில பங்கு பெற்று நீங்க எங்களுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்க போறீங்க இல்லையா? ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வைஃப் மிஸ்ஸஸ் நிரோஷா ராம்கே வரவேற்கலாமா? வணக்கம் நிரோஷா. வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மிஸ்டர் ராம்கிட் கிட்ட இப்பதான் சொல்லியிருந்தேன், ஜெயா டிவியின் எங்களுடைய ஆல்பம் தான் முதல் நிகழ்ச்சி நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பங்கு பெறுறது இல்லையா? இதுதான் முதன் முறையாக நீங்க வந்து தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கறது. ரொம்ப நன்றி நிரோஷா, ரொம்ப நன்றி ராம்கி. ரொம்ப நாள் தப்பிச்சுட்டே இருந்தேங்க. நாங்க பிடிச்சிட்டோம் இல்ல? அது கமல் சார் வந்து ஒரு படத்துல மன்மதுரையில வந்து கேட்பாங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு பொண்ணுங்க கேட்கும். இந்த கேள்விக்கு நான் எப்பவுமே இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு ஆகல, நான் இப்படியே ரொம்ப நாள் ஓட்டிக்கிட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா எல்லாருமே நேயர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கிற நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசி நாங்க கேட்க போறோம். சொல்லுங்க ராம்கி, உங்களுடைய திரைப்பயணம் நீங்க ஆரம்பிச்சு நடுவுல நிரோஷாவோட கிட்டத்தட்ட 8-9 படங்கள் பண்ணீங்க இல்லையா? ஹீரோ ஹீரோயினா நீங்க ரெண்டு பேரும் 8-9 இருக்கும். உங்களுடைய முதல் படம்
செந்தூரப்பூவி. செந்தூரப்பூவி அதுவே வந்து சூப்பர் ஹிட் மூவி இல்லையா? முதல் படம் அக்னி நட்சத்திரம் இல்ல அது தெரியும். உங்க கம்பைன் ஹீரோ ஹீரோயினா காம்பினேஷன் செந்தூரப்பூவி. அஃப்கோர்ஸ் உங்களுடைய முதல் படம் அக்னி நட்சத்திரம் ஒரு ரொம்ப பிரபலமான இட் டுக் யூ டு எ கிரேட்டர் ஹைட்ஸ் இல்லையா? ஸோ செந்தூரப்பூவை ஸ்டில் என்ன எப்படி இருக்கு இதை பார்த்துட்டு? ஐயோ நிறைய ஃபைட்ஸ் என்னெல்லாம் ஞாபகம் வேற எப்படி இருக்கு? ரொம்ப இதமா இருக்கா மனசுக்கு? இவ்வளவு சூப்பர் ஹிட் சாங் இது. இப்போ போட்டு சூப்பர் ஹிட் சாங் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எப்படி இருக்கு? நைஸ் ஃபீலிங். கிடையாது, மேஜிக்கல் சாங் இது. அதோட மேஜிக் சொல்லிருந்தேன் நிரோஷா, நிறைய செக்மெண்ட்ஸ்ல பேசும்பொழுது அந்த ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் அந்த ஒயிட் ஷூ ஒரு மஃப்ளர் இல்லையா? ஆமா, இளைஞர்களுக்கு அந்த சமயத்துல வந்து ராம்கேயுடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும் காஸ்டியூம்ஸ் ஆகட்டும் பெரிய அளவுல போய் ரீச் ஆச்சு இல்லையா? பயங்கர டென்ஷன். ராம்கேனா அந்த ஸ்கார்ஃப் அப்படி இருந்தது பயங்கர பொசசிவ்னஸ் வந்திருக்குமே. நிச்சயமா ஒரு ஸ்மார்ட் ஹீரோவா இருந்திருக்காரு, ஒரு பெண்கள் ஃபேன் ஃபாலோயிங் இருந்திருக்கும் நிச்சயமா. அது அதுல டவுட்டே கிடையாது இல்ல? ஏசிர முடியாது யார்ட்டையும். என் போன்ல ஒரு பொண்ணுக்கு நம்பர் கிடையாது. ஒரு பொண்ணுங்க பயங்கர பொசிசிவா இருந்திருப்பாங்களே. ஒரே ஒண்ணு மட்டும் அவங்களே ஒரு கம்மா போடாதீங்க இருக்காங்க அப்படின்னு போயிட்டே இருக்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் போடலாம், சீதா மட்டும் எனக்கு போன் பண்ணலாம், ஏன்னா அது தங்கச்சி எனக்கு. அண்ணன் அண்ணன் அவன் ரொம்ப அன்பா இருப்பா. ஸோ அவர் மட்டும் அது மட்டும் எப்போ வேணா பேசிக்கலாம். சரி, யார் நாட் அலவுட் ஆஃப் தி ரெக்கார்ட். நான் வேற இப்ப கொஞ்சம் போட்டோ பேர் கொடுங்க, நான் ஜாதகத்தை பேசுறேன். அதனால வர பிரச்சனை விட இதனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அதை விட்டுறது. அது சரி, அதை சொல்லுங்க. இப்போ இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பகுதியை பற்றி நீங்கள் பேசணும். வி ஹர்ட் உங்களுடைய சிஸ்டர்ஸ் சொல்லியும் நாங்கள் கேட்டோம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அன்றாட வாழ்க்கையில். ஷீஸ் பீன் ரியலி எ பேக் போன் டு யூன்னு. ஸோ நீங்கள் அவங்கள பற்றி சொல்லி கேட்கணும். இப்போ என்னென்னா அது அதுதான் அது வந்து நெசசரி ஈவில்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தனியாக நானே கிளம்பவே முடியாது வீட்டை விட்டு. ஒரு சாதாரண நானே பேண்ட் ஷர்ட் போட்டு எல்லாத்தையும் எடுத்து எதுவும் வச்சுட்டு போயிட முடியும், அவங்க இல்லைனா முடியாது. அந்தளவுக்கு டிபெண்டன்சி ஆகிட்டாங்க. அப்புறம் இது ஊருக்கு ஊருக்கு போயிருக்கணும், வேணும்னே திட்டம் போட்டு இது நடக்குதோ அப்படிலாம் யோசிப்பேன் நான். ஏன்னா ஒன்று கூட செய்ய முடியாது நம்மளால. ஒரு ஷூன்னா தேடணும், அப்புறம் இதுனா இருக்கணும், அதனால வேணும்னு மாற்றி கீத்தி வச்சுட்டு போய் தன்னோட இதை காட்டுறாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அது சும்மா சொல்கிறேன், அது இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அந்த லெவலுக்கு டிபெண்டன்சி நான் எல்லாத்துக்கும். ஃபோன் எடுக்கிறதுலேருந்து ஃபோன் அடிக்கிறதுலேருந்து ஒரு டிவி பார்க்குறதுலேருந்து எல்லாத்துக்கும் வேணும் ஆள், அவங்க தான் வேணும், வேறு வழி கிடையாது. இல்லை அவங்க உங்களை பற்றி சொல்லும்பொழுது, நீங்கள் அவங்கள பற்றி சொல்லும்பொழுது அந்த அன்னோன்யம் பிரதிபலிக்கிறது சந்தோஷமாக இருக்குது. சினிமா துறையில் இப்படி நீங்கள் சந்தித்து ஒன்றா நடித்து ஒன்றா பிரவேசித்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு நிலச்சி ரொம்ப ஒரு நல்ல அன்யூன்யமான தம்பதிகளாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் தான் ரெக்கார்டில் போயிட்டுருக்கோம், நிறைய பேர் சொன்னாங்கன்ட்டு. எனக்கும் அதான் இப்போ ரீஎன்ட்ரியான படம் இல்லையா அது? அதில் வந்து ஐ வெண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் அவருக்காக அப்படிலாம் கிடையாது. ஆஸ் ஆடியன்ஸாக நான் படம் பார்த்தேன். ஓ சரி, நீங்கள் மாசாணி போய் பார்த்தீங்க. சரி, எப்படி இருந்தது ரியாக்ஷன்? நல்லா, எனக்கு ரொம்ப ஷாக்குங்க. இட் வாஸ் லைக் பீப்புள் இவரை ஸ்டில் மனசில் வச்சுருக்காங்கன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவரோட இன்ட்ரடக்ஷன் வரப்போது தேர் ஸ்டார்ட் அ கிளாப்பிங் ஃபார் இட். இட் வாஸ் அமேசிங். எனக்கு என்னால் நம்பவே முடியல. You know, like the, I realized how much, எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்திருந்திருக்காரு, இன்றைக்கும் பீப்புள் டு சீ அண்ட் கிளாப் ஃபார் இம் என்றது. இப்போ மனசு மக்கள் இருந்தால் தானே அதை செய்ய முடியும். இட் வாஸ் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம். அதே மாதிரி அவர் அந்த படத்தை திஸ் ஒன் ஷார்ட் ஒரு ஃபைட்டு இருக்கும், அந்த ஹீரோ நடிச்சு அகில் என்றவர், அதில் திஸ் அ ஷார்ட் த்ரோன் ஃபார் இம். அவர் வருவார், நடந்து வரும்போது த ஹோல் தியேட்டர் கிளாப்ட்.
ராம்கி, நிரூஷாவை பற்றி பர்டிகுலராக ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? சொல்லணுங்க. இப்படின்னா நான் வந்து பியூர் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியனா இவங்க நான்வெஜ் போட்டாலும் சாப்பிட மாட்டேன். இவங்க எனக்கு மேரேஜ் அதுக்கப்புறம் ஆனதுலேருந்து 14 வருஷம் அவங்க நான்வெஜ்ஜே தொடலை எனக்காக. ஒன்றா பார்த்துங்க, அவங்க முதலேருந்து சாப்பிட்டவங்க எனக்காக நான்வெஜ் சாப்பிட வந்தாங்க 14 வருஷம். அப்புறம் நடுவில் ஒரு சர்ஜரி, அதனால் வந்து டாக்டருக்கு கம்பல் பண்ணி பிளட் கவுண்ட்காக தான் சாப்பிட சொல்லி அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ரொம்ப கடினம் இல்லை நிரூஷா? பிறந்து வளர்ந்து ஒரு இடத்துல அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க. வண்டர்ஃபுல் ஃபைஃப் அப்படிலாம் பார்த்தா வண்டர்ஃபுல்னு தான் நம்ம சொல்லணும். அப்பப்போ கொஞ்சம் இம்சைகள் அது எல்லார் வீட்லேயும் இருந்தது. அது அது பெருசாக நம்ம பேசக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா 90:10 90 மார்க் போடணும். ஸோ தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங் அபவுட். கொஞ்சம் நம்ம வந்து சில நேரத்தில் ஐ ஹவ் டு கீப் மை ஃபுட் டவுன். அது அப்பப்போ நடக்கும். அது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இட்ஸ் வண்டர்ஃபுல் வைஃப். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நல்ல மருமகள். அதுலாம் ஒன்றும் இதில் அதனால தானே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு 18 வருஷமா. இன்னைக்கு நான் உயிரோடு இன்னைக்கு உட்காந்துருக்கேன். இட்ஸ் ஆல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹிம். Thank you so much. மிக்க நன்றிங்க. Thank you. Mr. Ramki, இந்த செக்மெண்ட்ல உங்களுடைய நெருங்கிய நண்பர் மிஸ்டர் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களை நம்ம சந்திக்க போறோம். நீண்ட கால நெருங்கிய நண்பர் இல்லையா, அவரை வரவேற்கலாம். வெல்கம் டு ஆல்பம். ஆல்பம் உங்களை மிக அன்புடன் வரவேற்கிறது. மிஸ்டர் அண்ணாதுரை கண்ணதாசன் உங்களுடைய நெருங்கிய நண்பர். உங்ககிட்ட வரத்துக்கு முன்னாடி அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரே ஒரு கண்ணதாசன் தான் இருக்க முடியும். அவரை தாண்டி யாரும் கிடையாது, அவருக்கு முன்னாடி யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய மகன் மிஸ்டர் அண்ணாதுரை கண்ணதாசன். மோர் சோ பாப்புலர், இதை விட மிஸ்டர் விவேக் காம்பினேஷனில் வருவார் பாருங்கள். வண்டர்ஃபுல் காம்பினேஷன் விவேக்கோட. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு. அதுவும் மிஸ்டர் கண்ணதாசனுடைய மகனை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. சொல்லுங்கோ சார், உங்களை பற்றி சொல்லுங்கோ. மிஸ்டர் ராம்கே வந்து நீங்கள் அந்த காலகட்டத்திலேருந்தே, அவர் திரைக்கு வந்த காலகட்டத்திலேருந்தே ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்திருக்கீங்க. அவரை பார்த்துருக்கீங்க, அவரோட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவரை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ணிக்கணும். சின்னப்போவே மேலே பேச தான் முதல் படம் ராம்கி சாரங்களுக்கு அவருக்கு அறிமுகமானது. அந்த படத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான, அதாவது புதுசாக அறிமுகமான ஆளுங்கள் இல்லாமல் ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி ஒரு உணர்வு ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் இருந்தேன். இத்தனைக்கும் வந்து சின்னப்போவே மேலே பேச பொறுத்த வரைக்கும் நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அதில் பட் அதையும் தாண்டி ஒரு இவரோட வந்து ஒரு நல்ல நட்பு, ரொம்ப ஃப்ரீயாக பேசக்கூடிய ஒருத்தர். என்ன சொன்னாலும் என்ன, நம்ம வந்து சில விஷயங்கள் இது நல்லா இல்லை இது நல்லா இருக்குன்னு சொன்னால் உடனே எடுத்துக்கோ. இவன் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து நமக்கு வந்து சொல்கிறானே, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லை அவர்கிட்ட. அப்படியா, சரியில்லையா? ஆமாம், சரியில்லை, இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். டைரக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து டைரக்டரோ டைரக்டர்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறத விட நம்ம ஃப்ரெண்டாக சொல்லும் போது அவர் வந்து அதை ஒரு ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து அதில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணி இன்றைய காலகட்டம் வரைக்கும் வந்து அவர்கிட்ட கேரக்டரில் நான் எந்த விதமான மாற்றத்தையும் பார்க்கல. அதே நட்பு, அதே ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். ஏன்னா அவர் பொல்லாத இண்டஸ்ட்ரியாச்சு இது. பணம் புகழ் ரெண்டுமே மனுஷன தலைகீழ போட்டு கொஞ்சமா நமக்கே கண்ணுக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் தெரியும். அந்த மாற்றங்கள் ஒரு மனிதனே, அந்த மாற்றங்கள் அவர்கிட்ட இல்ல. அது வந்து சொல்லியா, நாங்க வந்து நாங்க கண்ணதாசன் சாரோட ஆர்டன் ஃபேன். ரொம்ப கண்ணதாசன் சார் பத்தி இவர் எப்படி இப்ப தெரியாது, யாரு இல்ல இல்லையா? அது சில பேர் என்ன கவிங்கன்னு சொல்லி பெரிய அடிதடிலாம் இருக்கு எனக்கு. ஊர்லயே வந்து சார யாரும் குறைச்சு பேசிட்டாங்க, அடிக்கெல்லாம் போயிருக்காங்க. அவ்வளவு தூரம் பெரியனுங்க ஊர்ல எல்லாம். அப்படி இவர் சார் தான் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டில். எங்களுக்கு வந்து ஷூட்டிங்கில் வந்து சின்னப்பையில் வந்து இது உண்டு, லிமிட் உண்டு. ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் பேக்கெட் கொடுப்பாங்க ப்ரொடக்ஷனில். அது இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். சில நாள் தரமாட்டார் சண்டை வந்து. அப்படி இருந்தார் முதல்ல எல்லாம் எங்கள்கிட்ட ஆரம்பத்தில் ப்ரொடக்ஷன். அப்புறம் ரொம்ப க்ளோஸாக வந்து ஆல் பிகம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு விஷயம் நான் இங்கே சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். நான்
எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இணை தயாரிப்பாளரான முதல் படம் சின்ன புயம் எல்ல பேசு ராம்கி அவர்கள் அதில் கதாநாயகன். நான் இணை இயக்குனரான படம் பறவைகள் பலவிதம், அதுலேயும் ராம்கி அவர்கள் கதாநாயகன். ஓ சரி. என்னுடைய முதல் படம் நான் இயக்குனது எஸ்கே ராஜகோபாலுக்கு. அந்த படம் ஒரு சில காரண கட்டங்களாலும் படம் முடிந்தும் வெளிவரல. அதுலேயும் வந்து ராம்கி அவர்கள் தான் கதாநாயகன். அதே மாதிரி நான் பண்ண சீரியலுக்கும் வந்து அவர் தான் ப்ரொடியூசராக இருந்தார். ஸோ என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களிலையும் ஒரு நண்பனாக, என்னுடைய தயாரிப்பாளராக, சக நடிகராக, நிறைய விஷயங்கள் வந்து நான் லிங்க் கடவுள் போட்டு விடுவார் நினைக்கிறேன். உள்ள ஒன்று லிங்க்கு. இது எல்லார்கிட்டையும் அமையாது. ஒரு சிலர்கிட்ட தான் அந்த கம்ஃபர்டபிலிட்டி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது ரொம்ப நாள் பழகின மாதிரி இருந்தது. அது வந்து சாரோட தான் என்னோட நல்லது கிட்டது. இல்லை ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னா உடனே எதுவும் பிரச்சனைனா இவருக்கு அடிப்பேன். எது என்ன என்ன தோற எப்படி பண்ணலாம், என்ன எது எப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு எதுனாலும் கேட்டுட்டு தான் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. நமக்கு ஆபத்துனா உடனே ஃபோன் அடித்தா வர்றது யாருன்னா இவர் தான் வருவார். இது எனிதிங் நான் தான் என்ன ஒய்ஃப்டையும் சொல்லுவேன். ஆமாம், எதனால என்ன நமக்குன்னு உடனே ஓடி வந்து சேர்றதுன்னு ஒரு நட்பு இருக்குல்ல, நிச்சயமா அவங்கள எழுப்பலாமா கூட அதுதாங்க நட்பு. அந்த மாதிரி சந்தோஷத்துல பகிர்ந்துக்கிறதுங்கிறது பெரிய நட்பே கிடையாது. கஷ்டத்துல ஓடி வராம பாருங்க, அதுதான் உண்மையான நட்பு நண்பன். அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நான் முதல்ல அவர் நம்பர் வச்சுப்போம், எதுனா அவரை கூப்பிடு அப்படிதான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. அதே மாதிரி அவருக்கு இன்னொன்று சொல்லணும்னா, இசையில பயங்கர ஈர்ப்பு. ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இருக்க வேண்டிய நாலேஜ் அப்படியே இருக்கும் அவர்கிட்ட. இது வேணும், இது வேண்டாம், இந்த இடத்துல இதை கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ஜம்ப் தெரியாது. அந்த இது எல்லாமே வந்து ஒரு மியூசிக்கல் டேஸ்ட்டு உண்டு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஆமாம் ஒரு காமன் த்ரெட். அது அதனால் மியூசிக்னால சேர்ந்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு இசை ஞானம் ரொம்ப உண்டு. இன்ட்ரெஸ்ட்னு தான் சொல்லுங்க, ஞானம்லாம். இப்போ சினிமாவில் நீங்கள் ரெண்டு பேரும் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை விவேக் அறிமுகமும் இவர் கதாநாயகனா நடிச்ச படத்துல தான் எனக்கு விவேக் அறிமுகமானது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியா? இல்ல இல்ல, அலேக் மதன் படம். என்னுடைய இயக்கம் அந்த படம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய நெருங்கிய நண்பர் உங்களை பத்தி சொன்ன விஷயங்கள், ஒரு ரெண்டு வரிகள் நீங்க அவரை பத்தி சொல்லிட்டு. அதுதான் துரைசார் இப்போ வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டு வராரு. இப்போ ஷூட்டிங்லேருந்து தான் வராருங்க, இன்னொரு ஷூட்டிங்லேருந்து தான் வராரு. அந்தளவுக்கு காமெடி சென்ஸ் அவருக்கு நிறையா உண்டு. இன்னும் நிறையா ரோல்ஸ்கள் பண்ணணும். கண்ணதாசனுடைய வெறித்தனமான ரசிகராக இருந்துட்டு அவர் பையனே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு. அது ஒரு பாக்கியம் தான் எங்களுக்கு அவர்கிட்ட. அதுவும் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். எதுக்காக தன் ரூட்டை மாற்றிக்க மாட்டேன் நான் இப்படி தான் அப்படின்றதுல இப்போ இதாக இருப்பார் எப்போவுமே. நம்பி நம்ம ஐ கேன் ட்ரஸ்ட் ஹிம் வித் மை லைஃப். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு, ஜெனியூனான ஒரு கேரக்டர்கள். அந்த பெரிய இடம்ன்றது தெரியும் எல்லா விஷயங்களையும். நாங்கள் நம்பி எது வேணாலும் செய்வோம். நம்பி அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு. என்ன நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் வர்றவர். ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி மிஸ்டர் துரை. நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து உங்கள் நண்பரை பற்றி பேசினது. நிறைய காம்பினேஷனில் உங்களை நாங்கள் ஃப்யூச்சரில் பார்க்க ஆசைப்படுறோம். டெஃபினெட்லி டெஃபினெட்லிங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ராம்கி, இத்தனை மூணு எபிசோட்ஸ் உங்களுக்கு போயிருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான துணுக்குகள். உங்களை பற்றி வந்து உங்கள் நண்பர்கள், சக மிக நெருங்கிய நண்பர்கள், உங்களுடைய ஃபேமிலி சைட், வெங்கட் ஃபேமிலி சைடு ஃபஸ்ட் டைம் எங்கள் ஷோ தான் பீம் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் சூப்பர் சூப்பர். ஆமா, அவர் தலைவர் இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது பர்சனலா. சோ வைஃபோட சூப்பர் சூப்பர். சோ அதனால நாங்க அந்த பகுதியும் வந்து கமல் சார் மதனமான இதில் மண்வெளியில் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, இந்த கேள்வி எப்பவுமே இல்லை. எனக்கு ஆகலை, அது மாதிரி எனக்கு ஆகலை. ஆமாம், இன்னும் அப்படிதான் அப்படிதான் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்படி இப்படி சொன்னால் தான் சார் தெரியும். இப்போ கமிட் ஆகிட்டேன். கமிட் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி பல விதமான செக்மெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் சொல்லுங்கள், ராம்கி எப்படி இருந்தது நிகழ்ச்சியில் பங்கு? வண்டர்ஃபுல் ஃபீலிங்க. ரொம்ப நாள் கழித்து நானும் இப்படி வெளியில் வந்து பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜெயா டிவிக்கு. அவ்வளோதான், மொத்த மேட்டரும் தெரிஞ்சிருச்சு. இனிமேல் என்னை பற்றி இல்லை அந்தளவுக்கு எல்லாம் சார் பேசிட்டோம். இல்லை, இட்ஸ் கிரேட் ப்ளஷர். ரியலி தேங்க்ஸ் ஜெயா டிவி ஃபார் கிவ் மீ சச் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ தேங்க்யூ, இவ்வளோ பொறுமையாக இதை நடத்தி கொடுத்தீங்க. ஐ தேங்க் அவர் என்டையர் க்ரூ. தேங்க்யூ ராம்கி. எங்களுக்கு இட்ஸ் வி ஆர் டியூட்டி பவுண்ட் டு. இட்ஸ் அ ப்ளஷர் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து பேசி இவ்வளோ ஓப்பனாக இருந்தது ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர், எஸ் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ ராம்கி. தேங்க்யூ தேங்க்யூ.